வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பறவையை பத்தி நான் சொல்ல போறேன். அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, எனக்குள்ள அது அதிகமான தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் இந்த வீடியோ. ஸோ இந்த பறவையோட பெயர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வாலோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பறவை வந்து ஒரு அர்ஜென்டினா நாட்டில் தான் அதிகமாக காணப்படுமா. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 15 கிராம்ஸ்லேருந்து 20 கிராம்ஸ்குள்ளாரதான் இருக்கும். ரொம்ப குட்டி பறவையாக தான் இருக்கு, ஓகேவா. அப்புறமா இந்த பறவையோட ஒரு ஆயுட்காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வெறும் 4 வருடங்கள் தான். இந்த பறவைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் அது ரொம்ப அழகாக பண்ணுது. என்ன தெரியுமா, இது வந்து கடல் வழி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பறவை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பறவை வந்து ஒரு இனப்பெருக்கம். இப்போ வந்து நம்ம வேடந்தாங்கல் அந்த மாதிரி பார்க்கில் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதிகமான பறவைகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக அதோடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாடுகளுக்கு கடந்து வர்றது உண்டு, கரெக்டாக. அதே போல் இந்த பறவையும் தன்னோட இனப்பெருக்கத்துக்காக அர்ஜென்டினா நாட்டிலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு வெறும் பறந்துக்கிட்டே, அது வந்து கடல் வழி பயணம்னு சொல்கிறாங்க. கடல் வழி பயணம் அப்படின்னு சொன்னதுமே நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், அது எப்படி கடல் வழி பயணம்னா அது எங்க போய் உட்காரும், எந்த இடத்துல சாப்பிடும், அந்த மாதிரி எனக்குள்ளே அந்த கேள்வி ஏற்பட்டுச்சு. அப்படி அது மாதிரி அது பறந்து அது எப்படி போகுது தெரியுமா, அதோடைய ரெக்கை மட்டும்தான். சுமார் ஒரு நாளைக்கு அது 320 கிலோமீட்டர் பறந்துக்கிட்டே வருது வெறும் ரெக்கையை வச்சு, எப்படிங்க முடியும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அதை பத்தி தெரிஞ்சது என்ன தெரியுமா, அது வாயில ஒரு ஸ்டிக் வச்சுக்குமா, ஒரு குச்சி மாதிரி எதனா வச்சுக்குமா, வச்சுட்டு பறந்துட்டு இருக்கும் போது அதுக்கு இலைப்படையணும் இலைப்பாறணும் நம்மளுக்கு முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஸ்டிக்கை வந்து அந்த தண்ணி கடல் வழியா தானே பயணம் பண்ணுது, ஸோ அந்த தண்ணி மேலே போட்டுட்டு தண்ணி மேலே அந்த ஸ்டிக் மேலே போய் உக்காந்துக்குமா. அது விஷயம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு சொல்றேன் பாருங்க, இந்த பறவை பத்தி, இந்த பறவை வந்து சாப்பிட்றது என்ன பண்ணும்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி எழலாம். அது என்ன பண்ணும் தெரியுமா, இதுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்னன்னா பறந்து போகும் போதே நம்ம பூச்சிகள்லாம் நம்ம வானத்துல பறக்கும் இல்லையா, ஸோ அப்படி பறக்கிற பூச்சிகளை பறந்து போகும் போதே அதால சாப்பிட முடியும், சாப்பிட்டுட்டு குஞ்சுகளுக்கும் தன்னுடைய குஞ்சுகளுக்கும் அதை ஊட்ட முடியும், அது ஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த பறவை பத்தி. ஏன் இப்படி நான் இவ்வளவு தூரம் அதை பத்தி எக்ஸைட் ஆகுறேன் அப்படின்னா, ஒரு 5 அறிவு ஜீவன் தான் அந்த பறவைகளுக்கு கடவுள் வந்து ஒரு 5 அறிவுகளை தான் கொடுத்துருக்காரு. அந்த அறிவை வச்சுக்கிட்டே தன்னால ஒரு தன்னம்பிக்கையோட அந்த கடல் வழி பயணம் என்னால மேற்கொள்ள முடியும், ஏன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் எந்த இடத்துல கிடைக்காதுன்றதெல்லாம் அதுக்களுக்கு தெரியவே தெரியாது. பறந்து போகும்போது பூச்சி வந்தாதான் அதுங்களுக்கு ஒரு உணவு கரெக்டா. அண்ட் கடல்ல வந்து எவ்வளவோ கடல் சீற்றங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கானா, அதுங்களுக்கு அதெல்லாம் அறிந்தவர்கள் தான். நான் முக்காவாசி விலங்குகளுக்கு எல்லாமே நம்மளுடைய இயற்கையுடைய சூழ்நிலைகளை அறிஞ்சிக்கிற ஒரு சக்தி கடவுள் கொடுத்துருப்பாருன்னு தான் நான் நம்புறேன். இல்லைன்னா அது ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்பிட்டு அது எவ்வளவு அழகா அந்த தண்ணில போட்டு அது உட்காந்து அதோடைய இலைப்படைஞ்சிட்டு மறுபடியும் அந்த ஸ்டிக்கை வாயில எடுத்துட்டு மறுபடியும் பறந்து அது போகுது, அதையும் தன்னுடைய குஞ்சுகளுக்கும் அது கத்து கொடுத்து அது செய்ய வைக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஒரு 15 கிராம் 20 கிராம் ஒரு சின்ன பறவையாலேயே அந்த விஷயத்த பண்ண முடியும்னா ஏன் உங்களாலையும் என்னாலையும் முடியாது. ஸ்டிக்கை வச்சுட்டு போறது கிடையாது, நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கையா நம்மளோட எதிர்காலம் என்ன, நம்மளோட எதுவுமே நம்மளுக்கு ஸ்கிரீன் பிளே டிஸ்பிளே எதுவுமே இல்லாத போதுமே நம்மளை மட்டும் நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட ஏன் நம்மளுடைய ஒரு வாழ்க்கை முறைய நம்ம துவங்கக்கூடாது, ஏன் நம்ம பயப்படுறோம், ஏன் நம்ம தயங்குறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். உங்களுக்குள்ளே இந்த பறவையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த சின்ன பறவைக்கே உணவளிக்கக்கூடிய நம்ம கடவுள் கண்டிப்பாக நம்மளை அவ்வளோ ஆசையாக உண்டாக்கியிருப்பார், நம்மளுக்கும் கண்டிப்பாக அவரால் எல்லாமே கொடுக்க முடியும். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நம்பி ஒரு விஷயத்த துவங்கிறது தான். ஸோ தன்னம்பிக்கையோட வாழுங்க, தன்னம்பிக்கையா இருங்க, மற்றவங்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை கொடுங்க, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பாடல் ஆசிரியர் கூட ஒருத்தர் மறைந்த பாடல் ஆசிரியர் நா முத்துக்குமார் அவர்கள் கூட இந்த பறவையை குறித்து அவர் அந்த பாடியிருப்பாரான்னு தெரியல. நிறைய பறவைகள் இந்த மாதிரி கடல் வழி பயணம் மேற்கொள்ளுது. ஸோ அந்த பாடல் வரிகளில் சொல்லியிருப்பாரு, சத்தம் போடாதே படத்துல பேசுகிறேன் பேசுகிறேன் பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல்ல ஒரு வரிகள், கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டுமே. இவ்வளவு அருமையான வரிகள்ல
இந்த மாதிரி ஒரு பறவையாலே முடியும் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஆறு அறிவின் மிகுத்தமாகவும் நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பறவைக்கு கூட கடவுள் ஒரு தனித்துவத்தை கொடுத்துருக்காரு. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்காம இருந்திருப்பாரு, நம்ம அதை கண்டறியலன்றது தான் பொருள். ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சி நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையை வெளியே கொண்டு வந்து நம்மளால முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ள நம்ம என்னைக்கு கொண்டு வரோமோ அன்னைக்கு நம்மளை யாராலையுமே நிறுத்த முடியாது. நம்ம தொடணும்னு நினைக்கிற அந்த வெற்றியை கண்டிப்பாக தொடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. தன்னம்பிக்கை இழந்து எவ்வளோ பேர் வேதனையில் வாடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஊக்கப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நல்ல மோட்டிவேஷனல் வீடியோவோட நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.